வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ளவுஸ்ல முக்கியமான ரெண்டு அளவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். முன் உயரம் பின் உயரம். இத வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வந்து கணக்கிடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம டாட்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட முன் உயரம் பின் உயரம். ஸோ ஒவ்வொருத்தரோட சைஸ் பொறுத்தளவு இந்த ரெண்டு அளவுகளும் நமக்கு மாறிக்கிட்டு தான் வரும். ஸோ அதை எப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைப்போம்னா பின் உயரம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சாய்ஸ், நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பின் உயரம் அளவெடுக்கிறதே வந்து அவ்வளவு ரொம்ப கவனமாக வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து கைக்கு துணி பத்தலைன்னா நம்ம பின் உயரத்தை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட்டு துணி பத்தலைன்னா நம்ம குறைச்சிக்கலாம், பட்டி பத்தலைன்னா நம்ம பின் உயரத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. ப்ளவுஸை பொறுத்தளவு நமக்கு வந்து பின் உயரம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பின் உயரம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டனும் அதே மாதிரி தான் நமக்கு முன்னுயரம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரோட சைஸ் பொறுத்து நம்ம முன்னுயரத்தை வந்து எப்படி வந்து கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஃபார்முலா பேஸில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். என்ன அப்படின்னா முன்னுயரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஃபார்முலா பேஸில் வரும்னா, இப்போ ஒருத்தவங்களோட முன் உயரத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட மார்பு சுற்றளவு இருக்குல்ல அதை வந்து மூணால் டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் அரை பண்ணணும். ஸோ இந்த அளவு தான் நமக்கு வந்து முன் உயரமாக வரும். இப்போ 28 செஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா 28 டிவைடட் 3 ப்ளஸ் அரை, இது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து முன் உயரம் வந்து வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முன் உயரம் வந்து 10 இன்ச் வந்து சரியான அளவில் வந்து இருக்கும். ஸோ இது இதே இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நீங்கள் 30, 32 இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேம் ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து முன் உயரம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் முன் உயரத்துக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் உயரம். நம்ம என்ன பண்ண போறோம்னா முன் உயரத்தில் வந்து மார்பு சுற்றளவு டிவைடட் 3 ப்ளஸ் ½ இன்ச் பண்ணோம். இதே தான் முதுகு உயரத்தில் என்ன பண்ணணும்னா சேம் மார்பு சுற்றளவு டிவைடட் 3 ப்ளஸ் 2. எப்பவுமே வந்து முன் உயரத்தை விட பின் உயரம் வந்து 1 to 1.5 இன்ச் அதிகமாக வைக்கணும். அதுக்கு மேலே போக வேண்டாம், அதுக்கு ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது. 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து ஹைட்டை வந்து கூட்டணும் பின் உயரத்தை பொறுத்தளவு. ஸோ ஓகேவா. இப்போ மார்பு சுற்றளவு நிறைய பேருக்கு வந்து காமனாக வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பின் உயரம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த அளவுக்கு நமக்கு பின் இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் ஒன்று ரொம்ப மேலே ஏற்றிடுவாங்க, இல்லை ரொம்ப இறக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மார்பு சுற்றளவு இப்போ நான் இதே இது சேம் 28 இன்ச்சுக்கே நான் பின் உயரத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 28 இன்ச்சுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 28 டிவைடட் 3 ப்ளஸ் 2 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இன்ச் வரும்னா 11.5 இன்ச். ஸோ இதுதான் இவங்களுக்கு கரெக்டான பின் உயரத்துக்கான ஹைட்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து அளவுகள் கிடைக்கும். சேம் அதே மாதிரி நம்ம இப்போ 30 இன்ச்சுக்கு பார்த்தோன்னா 30 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 அப்போ நமக்கு வந்து 12 இன்ச். 30 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 12 இன்ச் நம்ம வந்து வச்சோன்னா சரியாக இருக்கும். இதே இது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நிறைய பேர் என்னென்னா இப்போ செஸ் சைஸை விட நாங்கள் வந்து இப்போ சிலருக்கு வந்து செஸ் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ஹைட்டு வந்து கூட இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹைட்டு வந்து கூட இருப்பாங்க, ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க ஆனால் செஸ் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பின் உயரம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட மார்பு சுற்றளவு வந்து 32. நான் இப்போ சொல்கிறது வந்து பின் உயரத்துக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா. மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு 32 வச்சுக்கோங்க. 32ங்கிறது ஒரு நார்மலான செஸ் சைஸ் இருக்கிறவங்க தான், ரொம்ப பிக் சைஸ் கிடையாது. ஸோ 32 உங்களோட செஸ் சைஸ் இருக்குது. ஆனால் உங்களோட ஹைட்டு வந்து ஒரு 5.5 அடி இருக்குதுன்னு வச்சுக்கணும். 5.5 அடி இருக்குது அப்படின்னா உங்களோட செஸ் சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, கம்மியாக மீன்ஸ் நார்மலாக இருக்குது. ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மார்பு சுற்றளவு டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் மேலே ஏறின மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா மார்பு சுற்றளவு டிவைடட் 3 ப்ளஸ் 3 அதாவது 2 போடுறதுக்கு பதிலாக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து கூடுதலாக இருக்கிறதுனால மார்பு சுற்றளவு டிவைடட் 3 ப்ளஸ் 3 அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன அளவு வரும்,
14 இன்ச் வந்து வரும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வைக்கிறது, இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வைக்கலாம். செஸ் சைஸ் கம்மியாக இருக்குது, ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சரியாக வரும். இது வந்து என்னென்னா ஹைட் கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம், இதே இது ஹைட் கம்மியாக இருக்கிறாங்க ஆனால் செஸ் சைஸ் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து 40 இருக்குது. ஸோ 40ங்கிறது வந்து நார்மல் அளவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவு தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இவங்க வந்து ஒரு 4.75 அடி அப்படி இல்லைன்னா ஒரு 5 அடி இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஹைட் வந்து செஸ்ட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்பு சுற்றளவு 3+2 இவங்களுக்கு நார்மலாக நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணோம்ல அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து வச்சிடலாம். இவங்களுக்கு நம்ம இந்த ஃபார்முலா சொன்னால பின் உயரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ அதே தான். நீங்கள் வந்து நம்ம மார்பு சுற்றளவு 32 இருக்கிறவங்களுக்கே நம்ம 14 வந்து பின் உயரம் வச்சுருக்கோம், அப்போ 40னா நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற நீங்கள் அப்படி யோசிக்காமல் அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட் அதிகமாக இருக்கா இல்லை செஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்கா அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பின் உயரம் வந்து வைக்கணும். நிறைய பேர் வந்து பின் உயரம் வந்து ஒரு முக்கியமான அளவாக எடுக்க மாட்டாங்க, ஆனால் பிளவுஸுக்கு வந்து உங்களுக்கு அழகு கொடுக்கறது வந்து பின் உயரம் தான். ஏன்னா நீங்கள் வந்து பின் உயரம் சரியாக செஞ்சால் தான் உங்களுக்கு முன் உயரம் வந்து பின் உயரத்திலிருந்து தான் நமக்கு முன் உயரம் வந்து கரெக்டாக வரும். ஸோ பின் உயரத்தோட அளவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே முன் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த பஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அளவும் திருப்பி அடி உயரம் அளவும் சேர்த்து நம்ம வந்து எடுப்போம். ஸோ அது வந்து முன் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கரெக்டான அளவு தான் முன் உயரம் எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிளவுஸ் நீங்கள் நெக்ஸ்ட் மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டான அளவில் தான் ஒருத்தங்களுக்கு வந்து பின் உயரம் வைக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா அளவுகளுக்கும் நான் வந்து இப்போ 20-30 சைஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். எல்லா அளவுகளுக்குமான டைம் டேபிள் வந்து சார்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக பிக்னஸாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பின் உயரம் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. I don't know.